வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் இன்டிசைன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக். நெட்ஃப்ளிக்ஸ், எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸோட கலர் தியரி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி அவங்க கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இப்போ நான் யூசர்ஸ் நிறைய பேர்த்திட்ட கேட்பேன், என்ன சொல்லுவாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே அவங்க சொல்கிறது இட்ஸ் லைக் அ தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், சரி ஓகே, எனக்கு ஒரு ஸ்க்ரீன்குள்ளே அவன் எப்படி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரான்னு எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா யூஎக்ஸ் டிசைனர், பட் சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஜராக தேட்டரில் நீங்கள் பார்க்கக்கூடிய மூணு கலர் என்னது, பிளாக், ஒயிட், ரெட்டு. பிளாக்கு ஃபுல்லாகவே மோஸ்ட்லி லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, பேக்ரவுண்டு எல்லாமே டார்க்காக மாற்றிடுவாங்க. ஒயிட்டு ஸ்க்ரீன் ஒயிட் கலரில் தான் இருக்கும், சீட்டு ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மூணு மேஜர் கலர் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ், கரெக்டாக. ஸோ அப்போ நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரைமரி கலரும் இதுதான், செகண்டரி கலரும் இந்த மூணு தான். ப்ரைமரி செகண்டரி மூணு கலருமே ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு, இந்த மூணை வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ யூசர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நான் தேட்டருக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது மேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்ப பெரிய டீம், அவங்க டிசைன் பண்ணதெல்லாம் வேற லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆஃபீஸ் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும். பட் என்னென்னா, அவங்களோட தாட் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரியல் வேர்ல்டு. ஸோ இந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனை நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும். பிகாஸ் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்பினேஷன் இருக்கும், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி க்ரீனில் இருக்குமா, ஸோ அந்த ரிலேட்டடாக போகலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு, ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நேச்சர்லேருந்து Somehow I woke up out in Beverly, fucked up, smelling like that bourbon, and I end up alone, I'm not certain, yeah, the girls impolite in the club every night, that's how it goes when you Hollywood perfect, Hollywood perfect. இப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம யூசர்ட்ருந்து என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸ் அதை தான் பண்ணியிருக்காங்க. சீரியஸாகவே நெட்ஃப்ளிக்ஸோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரியல் வேர்ல்டுலேருந்து எப்போவுமே கலர் எடுக்க ட்ரை பண்ண வேணாம், பட் அதை எப்படி எடுத்திருக்காங்கிறத நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நோட் பண்ணணும். சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லலான்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் நெக்ஸ்ட் வீக்.